அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11 அதிகாரம் 30 வசனம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 சுற்றி வரப்பட்டு விழுந்தது. பக்தன் மோசேக்கு பிறகு தலைமை யோசுவாவுக்கு வந்தது. மோசே எப்படி ஆண்டவர் விசுவாசித்தாரோ அதை போல யோசுவாவும் ஆண்டவர் விசுவாசித்தார். அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே தான் யோசுவாவும் இந்த எரிகோவை வீழ்த்தி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது ஒரு யுத்தக்களம். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே யுத்தக்களத்தில் சில போராட்டங்களை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். நமது யுத்தம் என்பது மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று எபேசியர் 6 நம்ம வாசிக்கிறோம். அப்படின்னா நமது சத்துரு சாத்தான். நமது யுத்தம் மாம்சத்துக்குரியதல்ல, அது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். ஆகவேதான் நீங்கள் 2 கொரிந்தியர் 10 3-4 வசனத்தை வாசித்து பார்த்தால், நமது ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியதாக அல்லாமல் ஆக அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவர்கள் அப்படின்னு எழுதுகிறார். நமது யுத்தம் தேவனுக்காக செய்கிற யுத்தம், அது பாவத்துக்கு விரோதமாக செய்கிற யுத்தம், சாத்தானுக்கு விரோதமாக செய்கிற யுத்தம், பரிசுத்தத்துக்காக செய்கிற யுத்தம். மட்டுமல்ல, இந்த யுத்த களத்தில் நமக்கு சேனையின் அதிபதியாகிய இயேசு இருக்கிறார். அவரே நமக்கு படை தளபதியாக இருக்கிறார். இயேசு இல்லை என்று சொன்னால் இந்த யுத்த களத்தில் தோல்வித்தான் சந்திக்க நேரிடும். அதே நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சேனையின் அதிபதியாக தளபதியாக நம்மோடு இருப்பாரானால் எந்த யுத்தத்திலையும் நாம் மாபெரும் வெற்றியை பெற முடியும். ஆக இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் ஆவிக்குரிய ஆயுதங்களில் ஒன்று விசுவாசம். ஆக இந்த நாளிலே தேவ பிள்ளைகள் இந்த வார்த்தையை மனதில் வைத்துக்கொண்டு இஸ்ரவேல் ஜனம் விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தை மதிலை சுற்றி வந்து வெற்றி பெற்றார் என்று சொல்லப்பட்ட இந்த நல்ல வார்த்தையை நாம் கவனித்து நம் வாழ்க்கையிலே, சொந்த வாழ்க்கையிலே விசுவாசத்தின் அடிப்படையிலே அநேக எரிகோக்களை, எரிகோ கோட்டைகளை, மதில்களை வீழ்த்தி நாம் முன்னேற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.